வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷன் குக்கிங் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஞாபகமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அல்வானா திருநெல்வேலி அல்வா தான் மனத்துலேயும் சுவையிலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அதை நல்லா கரைச்சி பால் எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறியிருக்கு. கையிலே இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம திரும்பவும் தண்ணி ஊற்றி கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணால் சேர்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சக்கை வரும் நமக்கு. திரும்ப செகண்ட் டைம் ஒரு முறை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத சக்கை எடுத்துகிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 18 hours அப்படியே புளிக்க வச்சிடலாம். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம 18 hours அப்புறம் நம்ம புளிக்க வச்ச மாவை மேலே தண்ணி தனியாக இருக்கும், பால் தனியாக இருக்கும், அதை ரெண்டுத்தையும் தனியாக பிரித்து எடுக்கலாம். அடியில் டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே இருக்கிற தண்ணி மட்டும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக எடுங்க. நமக்கு அடியில் தங்கியிருக்கிற அந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவை, இந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது. அது அந்த பால் தான் நமக்கு தேவை. இந்த பாலை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இது தேவையில்லாத தண்ணி, அது பாருங்கள் பால், அந்த பால் தான் நமக்கு தேவை. இப்போ சுகர் நம்ம எப்படி கேரமலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். அதை சிம்லேயே வச்சு பொறுமையாக கிளறிட்டே இருந்தோம்னா அது மெல்ட் ஆகும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது அடி பிடிச்சதுன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்ச வேலை எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஒரு வேளை சுகர் கேரமலைஸ் பண்ணுறது தீஞ்சு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதை எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுதான் பதம். இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க. நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு பால் சேர்த்திங்கன்னா கூட நீங்கள் 1 நிமிஷம் கலக்காமல் விட்டால் கூட அது கட்டி கட்டி ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த பதம் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் வந்து நமக்கு இந்த பதம் வரும். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் இலக்காகும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சிம்லேயே வச்சு கிளறுங்க. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஊற்றுந்தோம் கட்டி ஆகிடும், நீங்கள் பயந்துட வேணாம். அந்த கேரமலைஸ் பண்ணது கட்டி கட்டியாக இருக்கும்.
அது ஹீட்டாக அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு நமக்கு கலர் மாறிடும். பாருங்கள் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு, நமக்கு கலரும் மாறிடுச்சு. பொறுமையாக சிம்லேயே கலர்கிட்டே இருங்க. இப்போ கட்டி ஆகிடுச்சு, இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்குங்க, ஆயில் வேணும்னா ஆயில் சேர்த்துங்க, அது உங்கள் ஆப்ஷனல் தான். நம்ம ஆயில் தான் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்க்கும்போது கோதுமை மாவு அந்த ஆயிலை இழுத்துக்கும். ஆயில் இழுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அடுத்த ஆயில் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு பொறுமையாக கிளறுங்க. வேகமாக கிளறினா கூட நமக்கு அந்த எண்ணெய் மேலே படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் பொறுமையாக கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. பாருங்கள் கலர் கூட நமக்கு மாறியிருக்கு. நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து ஆயிலை 25 ml 25 ml சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றும்போது எப்போ அது ஆயில் இழுக்கலையோ அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம ஆயில் சேர்த்தோம்னா அது இழுக்காது. இந்த ஆயில் இழுக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக கிளறிட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா பண்ணணும் அப்படின்னா அர்ஜென்ட்டில் பண்ண முடியாது, நிதானமாக பண்ணணும். நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருந்து பண்ணால் தான் இவ்வளோ அருமையான சுவையான திருநெல்வேலி அல்வா நம்மளால் ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் டார்க் கலர் வேணும்னா சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் டார்க் கலரில் சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை கிளறிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் சுகர் கேரமலைஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1.5 hours ஆச்சு. இது இல்லாமல் நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைக்கிறது 5 மணி நேரம், அதுக்கப்புறம் பால் எடுத்து புளிக்க வைக்கிறது ஒரு 18 மணி நேரம், பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சேர்க்க தேவையில்ல. இதுக்கப்புறம் ஆயில் சேர்த்தாலும் ஆயில் இழுக்காது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம திருநெல்வேலி அல்வா பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கோம். மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற்றும் போதே பாருங்கள் அது ரிப்பன் மாதிரி வருது. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பாலை புளிக்க வச்சுட்டு பண்ணுறதுனால அதோடய டேஸ்ட்டும் அதோடய மனமும் ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் கையில் ஒட்டலை. அவ்வளோதாங்க. திருநெல்வேலி அல்வா நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். அல்வா பண்ணுறதுக்கு நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு நெய் பிடிக்கலனா நீங்கள் எண்ணெயில் கூட எந்த எண்ணெய்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.